பெய்த கனமழையின் பாதிப்பு இன்னும் தொடர்கிறது. மழையால் பயிர்கள் பாதிக்கப்பட்டிருப்பது குறித்த கூடுதல் தகவல்களை திருச்சி தலைமை செய்தியாளர் மகேஷிடம் கேட்கலாம். மகேஸ்வரன், தற்போது மழை காரணமாக திருச்சியில் இருக்கக்கூடிய இந்த நெற்பயிர்கள் எந்த அளவிற்கு பாதிக்கப்பட்டிருக்கின்றன? விவசாயிகள் தரப்பில் இருக்கக்கூடிய விவரங்கள் என்ன? காய்ச்சலி காவிரி டெல்டா மாவட்டங்களை பொறுத்தவரைக்கும் ஒப்பீட்டளவில் பார்க்கின்ற பொழுது கடந்த 20-25 ஆண்டுகள் இல்லாத அளவிற்கு மிக அதிகமான அளவு சாகுபடியும் நெல் பயிர் சாகுபடியும் செய்யப்பட்டது. மிக அதிகமாக மகசூல் விளைச்சலும் கண்டிருக்கிறது. ஆனால் இவ்வளவு விளைந்தும் கூட அதிகமாக சாகுபடி செய்தும் கூட அதை கைகொள்ள முடியவில்லை, அறுவடை செய்ய முடியவில்லை என்ற சோகம்தான் டெல்டா மாவட்ட நெல் சாகுபடி செய்த விவசாயிகள் மத்தியில் இருக்கிறது. தஞ்சை, திருவாரூர், நாகை மாவட்டங்களிலுமே 400,000 ஏக்கர் நெற்பயிர்கள் இந்த கனமழையினால் பாதிக்கப்பட்டிருக்கின்றன. பெருமழை ஓய்ந்து ஒரு வார காலம் ஆனாலும் கூட இன்னும் அந்த பாதிப்பு தொடர்ந்து கொண்டிருக்கு. பாதிப்பு தண்ணீர் வடிந்து விட்டாலும் கூட பாதிப்பு தொடர்ந்துவதற்கு காரணம் மகசூல் பெருமளவில் குறைந்து விட்டது. ஒரு ஏக்கருக்கு ஒரு சற்றேறக்குரிய 20 மூட்டையானது நெல்லானது கிடைக்கும் என்ற நம்பிக்கை இருந்தவர்களுக்கு 5 மூட்டை 10 மூட்டை கூட வராது. இன்னும் கூடுதலாக அறுவடைக்கான செலவு ஆகும் என்கிற ஒரு நிலையும் ஏற்பட்டிருக்கு. எப்படி மகசூல் பாதிக்கப்பட்டிருக்கிறது குறித்தும் இங்கே நெல் வயலிலே அழுகிய பயிரோடு இந்த பயிரை நீங்கள் பார்க்கலாம். ஒரு விவசாயத்தினுடைய வயலில் இருக்கிற நெல் பயிர் கையில் வைத்திருக்கிறார். பயிரானது அழுகி வேர்களானது முற்றிலும் அழுகியிருக்கிற அந்த காட்சியை நீங்கள் நேரலையிலே பார்க்க முடிகிறது காயத்ரி. அது மட்டுமல்ல, இந்த நெற்பயிரிலே நெல் பால் பிடித்து அது கதிராகி முற்றி நெல்மணியாக வரவேண்டிய இந்த நெல்லானது அறுவடை அதாவது மகசூல் குறைந்து இப்பொழுது பதராக அப்படி மாறியிருக்கிற அந்த காட்சியை பார்க்கலாம். இப்படி ஒவ்வொரு வயலிலேயுமே இந்த பெருமழையினால் பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. இந்த விவசாயியை பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு பாதிப்பு என்பதை குறித்து கேட்கலாம். ஐயா, இப்போ நீங்கள் எந்த பகுதியில் இருக்கீங்க? உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எவ்வளோ சாகுபடி செஞ்சீங்க? என்ன மாதிரி பாதிப்பு? நான் திருவம்பூரில் பஞ்சாயத்து ஆஃபீஸுங்க. பொய்யக்குடி ஊர், சொந்த ஊர் பொய்கை பொய்யக்குடி. அதாவது நான் 2 ஏக்கர் நட்டிருக்கேன். 2 ஏக்கர் இதே மாதிரி இருக்குது சார், ஒன்றுமே பண்ண முடியலை. 30-40 ஏக்கருக்கு செலவு பண்ணேன், 30 ஏக்கர் செலவு பண்ணி இப்போ 5 மூட்டை கூட அறுக்க முடியலையே. 3 ஏக்கர் 20,000-25,000 ஆகும் செலவு பண்ண, ஒன்றும் சொல்ல முடியல. அறுவடைக்கு செலவு அறுவடைக்கு வந்து 5,000 ஆகும் ஏக்கருக்கு. அப்படி கேட்பாங்க, ஒன்றும் பண்ண முடியல. மழை வந்து இயல்பாக பெய்யுதானே இந்த வருஷம்? இல்லை, இந்த வருஷம் அதிகமாக சார். என் வயசுக்கு 60 வயசுக்கு மேலே ஆச்சு, இந்த மழை இல்லை எனக்கு. இந்த என் வயசுக்கு பார்த்தது இல்லை, இப்போ தான் அதிகம். மழை பூரா சாஞ்சி ஒன்று கூட இல்லை சார், எல்லாம் அரசாவி. அப்படி நெல்லும் பழுத்து போய் அழியும் போச்சு, முளைச்சும் போச்சு, ஒன்றும் பண்ண முடியல சார். பழுக்காமே முளைச்சு போச்சு. உங்களுக்கு மட்டும் எவ்வளோ பாதிப்பு இருக்கும்? எனக்கு 2 ஏக்கர் இருக்குது சார, 2 ஏக்கர் பாதிப்பு. ரொம்ப செலவு பண்ணியிருப்பீங்க? ஒரு 30-35,000 செலவு பண்ணியிருப்பேன் சார். நன்றிங்க. தங்களுடைய நெற்பயிர் எவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்க இந்த கருத்தை சொல்லி கேட்கலாம். மற்ற விவசாயிகள் இருக்காங்க, இப்போ உங்களுடைய பாதிப்புகளை சொல்லுங்கள். ஆ, 5 ஏக்கர் நட்டுருக்காங்க. 5 ஏக்கரில் நெல் வந்து ஃபுல்லாக விளைஞ்சி உங்களுக்கு சாஞ்சிருந்தால் கூட எங்களுக்கு பாதிப்பு இருக்காது. ஏதோ பாதிக்கு பாதி தேரும், ஒரு 10 மூட்டை 15 மூட்டை கூட தேரும். நெல் பால் பிடிக்காம சாஞ்சதுனால அப்படியே எல்லாமே அறுக்கும்போது பதறாக தான் போகும். அதை விட எல்லாம் சாஞ்சதுனால மிஷின் அறுப்பில் வந்து சாதாரணமாக அறுத்தோம்னா 1 மணி நேரம் தான் 1 ஏக்கருக்கு அறுக்கும், இல்லைனா 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஆகும். ஒரு மிஷினுக்கு வந்து இப்போ 3000 ரூபா கேட்குறாங்க 1 மணி நேரத்துக்கு. அதில் 10-15,000 ரூபா செலவாயிரும் நாங்கள் அறுவடையிலையும். எங்களால் நெல்லும் எடுக்க முடியாது, அறுவடையிலையும் மேற்கொண்டு செலவு பண்ணி எங்களுக்கு மிகப்பெரிய சேதத்தான் இந்த வருஷம் சந்திச்சிருக்கோம் இந்த மழையால். அதாவது ஒரு பொறியியல் படித்த பட்டதாரி ஒருத்தரும் விவசாய பணிகளை மேற்கொண்டிருக்கார். அந்த பட்டதாரியுடைய விவசாய அனுபவத்தை இங்கே இருப்போம். இப்போ இந்த நீங்கள் இப்போ பொறியியல் முடிச்சுட்டு நீங்கள் விவசாயம் மேற்கொண்டிருக்கீங்க, உங்களை பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு பாதிப்புங்க? இப்படி பார்த்தீங்கன்னா இப்போ 4 ஏக்கர் நான் விவசாயம் நட்டுருக்கேன். எப்போவுமே ஜனவரி மாதம் எப்பவும் மழை பெஞ்சது கிடையாது. இந்த டைம் பார்த்திங்கன்னா அதிகமாகவே மழை பெஞ்சிருக்கு. இந்த நேரம் பார்த்திங்கன்னா 1 மணித்தில் அறுக்க வேண்டிய ஸ்டேஜ் தான் இது. ஆனால் பருத்து ரொம்பவும் போச்சு, இப்போ அறுக்க கூலிங் எங்களுக்கு அதிகமாக தான் இருக்கும் பார்த்திங்கன்னா. நன்றி. வேளாண் துறையை பொறுத்த வரைக்கும் தற்பொழுது பயிர் சேதமானது கணக்கெடுப்பு நடைபெற்று கொண்டிருக்கு. சற்றேறக்குறைய தற்போது வரை அந்தநல்லூர், திருவரம்பூர், புள்ளம்பாடி, முசிறி உள்ளிட்ட ஒன்றியங்களில் சற்றேறக்குறைய 5,000 ஏக்கர் நெற்பயிரானது பாதிக்கப்பட்டிருக்கு. மற்ற பயிர்களான மானாவாரி பயிர்கள், மணப்பாறை, துறையூர், உப்புளியாபுரம் உள்ளிட்ட பகுதிகளும் பாதிக்கப்பட்டிருக்கு. கணக்கெடுக்கின்ற பணிகள் தொடர்ந்து கொண்டிருக்கு. இன்னும் ஒரு வாரத்திற்கு பிறகுதான் அந்த எவ்வளவு சேதம் என்பது முழுமையாக தெரியும் என்று வேளாண்துறை அதிகாரிகள் தெரிவிக்கிறார்கள். விவசாய சங்கத்தினுடைய நிர்வாகிகள் கேட்கின்ற பொழுது திருச்சி மாவட்டத்தில் மட்டுமே நெற்பயிர் மட்டுமே 30,000 ஏக்கர் பாதிக்கப்பட்டிருக்கு. உடனடியாக 1 ஏக்கருக்கு 30,000 இழப்பீடு வழங்க வேண்டும். நெற்பயிருக்கு மானாவாரி பயிர்களுக்கு 1 ஏக்கருக்கு 20,000 இழப்பீடு வழங்க வேண்டும். கணக்கெடுப்பை சொல்லி காலம் தாழ்த்தாமல் விரைந்து அந்த இழப்பீட்டை எனது விவசாயிகளுக்கு வழங்க வேண்டும் என்பதுதான் விவசாயிகளுடைய ஒரு கோரிக்கையாக இருக்கு. பாதிக்கப்பட்ட விவசாயி